பத்து அவதாரம் எடுத்துவிட்டு நெத்திரையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் பகவான். இப்போதை எழுப்ப வேண்டும், இந்த உலகம் வெளிச்சப்பட வேண்டுமானால், அந்த சூரியன் ஆதவர் உதிக்க வேண்டுமானால் பகவானை எழுப்ப வேண்டும். அரி பறந்தாமா கோவிந்தா கோபாலா நாராயணா. என்ன ஒரு ஆணவம் கல்வியிடத்தில் விருது முனிவர் என்று அறியாமல் ஆணவத் தொடர்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது லட்சுமி குடிகொண்டிருப்ப தெரிந்ததும் அயன் மார்பை எட்டி உதைத்து விட்டான். இப்போது முடிக்கு கோரிக்கை கொடிய தாமதம் மூலகத்தில் கொடிய அரக்கனாக பகவனும் கொடுத்தேன். அம்மா தாயி, லட்சுமி தேவியாரை அணியே சச்சிதானந்தர் வணங்குகிறேன். தாயி அம்மா, நான் என்னம்மா பாவம் பண்ணுவேன், நான் என்ன பாவத்தை செய்தம்மா? ஐயன்மார்பின் குறைகளுக்கு தெரிந்திருந்தோம், இந்த லட்சுமி எட்டி உதைத்து விட்டான். வணங்க வந்தவன் தாயி, நான் வணங்க வந்தவன். ஆண்டவன் கண்மூடி உரை கொண்டிருக்கிறான், அவரை எழுப்ப வேண்டும் என்பதற்காக வந்தவனான். ஆண்டவருடைய திரு மார்பகத்தில் நீங்கள் குடியிருப்பது எனக்கு தெரியாதான் தாயி. குடியிருக்க ஆலயத்தை யாராவது எட்டி உதைத்து சுற்றிச்சூறாக்குவார்களா? அம்மா தாயி, நான் உன் பிள்ளைதான் அம்மா, அறியாமல் தவறு செய்திருந்தாலும் நீதானே என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். அப்படிக்கு விடுதி ஆதரிக்க வேண்டிய அன்னையே எனக்கு சாபம் கொடுத்தார். நான் என்ன செய்வேன் தாயி, நான் என்ன செய்வேன்? யாரோ செய்த தவறைக்காக தண்டனை நான் அனுப்பிக்க வேண்டுமா? அம்மா, அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நான் பாவம் ஏதும் என்ன அறியாமல் செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் தாயி. மன்னித்து என்னை ஆட்கொள்ளுகிறப்பா. உன்னை மன்னிக்க முடியாது. Thank you.
போட்டியா 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 போட